சிறுத்தை. அழிவின் விளிம்பில் உள்ளது சிறுத்தை இனம். அதை காக்க வேண்டியது மிகவும் அவசியம். பூனை பேரினத்தை சேர்ந்த விலங்கு சிறுத்தை. பெரிய பூனை குடும்பத்தில் மிகவும் சிறிய இனம். இதே இனத்தில் சிங்கம், புலி, ஜாகுவார் என்ற விலங்குகளும் அடங்கும். ஆசியா மற்றும் ஐரோப்பியாவின் வடபகுதியான சைபீரியா முதல் தென்னாப்பிரிக்கா வரையும் கிழக்கு மற்றும் தெற்கு ஆசிய பகுதிகளிலும் இருந்தது சிறுத்தை இனம். வேட்டை, காடு அழிப்பு போன்ற காரணங்களால் அதன் வாழும் பரப்பு குறைந்து வருகிறது. தற்போது ஆப்பிரிக்க கண்ட பகுதியில் அதிகம் காணப்படுகிறது. ஆசிய நாடுகளான இந்தோனேஷியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, மலேசியா மற்றும் சீனாவில் உள்ள காடுகளில் சிறிய அளவில் உள்ளது. எண்ணிக்கை குறைந்து வருவதால் அச்சுறுத்தல் நிலையை அண்மித்த உயிரினம் என வகைப்படுத்தியுள்ளது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம். இந்தியாவிலும் சிறுத்தை எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் புலியினம் போல் இதையும் பாதுகாக்கும் திட்டத்தை பெங்களூரு வன உயிரின கல்வி மையம், டேராடூன், இந்திய வன உயிரின கல்வி நிறுவனம் ஆகியவை உருவாக்கியுள்ளன. பொதுவாக எந்த சூழ்நிலையிலும் பொருந்தி வாழக்கூடியது சிறுத்தை. அதனால்தான் பசுமை மாறா காடுகளிலும் தக்காண பீடபூமியிலும் குளிர் நிறைந்த இமயமலை காடுகளிலும் காணப்படுகின்றன. அதன் உடல்பாகு மரத்தில் ஏற்ற வகையில் உள்ளது. பதுங்கி வேட்டையாடும் பண்பு கொண்டது. புலியைக் கண்டு அஞ்சும். காடு சுருங்கி வருவதால் தற்காப்புக்காக எப்போதும் மரத்திலேயே அமர்ந்திருக்கும். இரையை தரையில் உண்டால் புலியுடன் பறிகொடுக்கும் அபாயம் உண்டு. இதனால் மரத்துக்கு எடுத்துச் சென்றே உண்ணும். இந்தியாவில் புலிகள் காப்பக பகுதிகளில்தான் அதிகம் வசிக்கிறது சிறுத்தை. இந்த பகுதிகளை பாதுகாக்க சிறப்பு அதிகாரம் பெற்ற காவலர்களை நியமித்துள்ளது வனத்துறை. இவர்கள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வனவிலங்குகள் உலாவும் பகுதிகளை கண்காணிக்கின்றனர். அங்கு மனிதன் நடமாடுவதை கண்டால் உடனடி நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனால் வனங்களில் விலங்கு வேட்டை வெகுவாக குறைந்து வருகிறது. எல்லா உயிரினங்களையும் காக்கும் வகையில் வாழ வேண்டும் மனிதன்.